நாளைக்கு காலையில் நம்ம எந்திரிக்கிறப்ப திடீர்னு வானத்திலிருந்து குண்டு மலையாக வந்து பொழிஞ்சுது அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்? அப்படி ஒரு விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி லெபனானில் வந்து நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, இஸ்ரேல் வந்து லெபனான் மேலே மிகப்பெரிய அளவில் குண்டு மலையை வந்து பொழிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இன்றைக்கி காலையில் 6:30 வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹிஸ்புல்லா அமைப்போட தலைவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இருக்கிறதா சொல்லி உளவுத்துறை கொடுத்த தகவல் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் வந்து லெபனான் மேலே ஒரு மிகப்பெரிய குண்டு மலையை வந்து பொழிஞ்சிருக்காங்க. சொல்லப்போனால் ஒரு 1300 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த குண்டுகளை வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இந்த குண்டு போட்டது மூலிமா கிட்டத்தட்ட லெபனானில் 500 பேர் இறந்து போயிட்டதாகவும் 700 மேற்பட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா படுகாயமடைஞ்சதாகவும் வந்து சொல்கிறாங்க. இதில் 35 பேர் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 65 பேர் பெண்களும் அப்படிங்கிறாங்க. சொல்லப்போனால் இந்த இஸ்ரேலுக்கும் இந்த ஹமாஸ் அமைப்பினர் அதுக்கப்புறம் இப்போ ஹிஸ்புல்லா இவங்களோட சண்டையில் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் லிட்டரலாக பாதிக்கப்படுறது யார் அப்படின்னா பொதுமக்கள் தான் வந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா பொதுமக்கள் இருந்த அந்த இடத்துல தான் இவங்க குண்டே வந்து போட்டிருக்காங்க. அதனால தான் இவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா இறந்து வந்து போயிருக்காங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹிஸ்புல்லா அமைப்போட தலைவர் செத்தாங்களா அப்படின்னு கேட்டால் இது வரைக்கும் எந்த தகவலும் இல்லை. ஆனால் இப்படி ஒரு மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேல் வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஜரு வாக்கி டாக்கி இதையெல்லாம் வெடிக்க வச்சு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை வந்து பார்த்திங்கன்னா லெபனானில் வந்து பண்ணாங்க. இந்த அது பண்ணுறது மூலிமா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து 20-30 பேர் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1500 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா படுகாயம் அடைஞ்சாங்க. இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு வான்வெளி தாக்குதலை நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இது எல்லாமே ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அந்த நெத்தன்யாகு இருக்கார் பார்த்திங்களா, இஸ்ரேலோட பிரதமர், அவர் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் வந்து லெபனானோட மக்களுக்கு எதிராக வந்து போர் புரியவே இல்லை. நாங்கள் பண்ணுற வார் அப்படிங்கிறது ஹிஸ்புல்லா அமைப்புக்கு எதிராக தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து வெளியேறிடுங்க. ஏன் அப்படின்னா உங்களோட வீடுகளில் தான் ஹிஸ்புல்லா அமைப்பினர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்பன்ஸு அதுக்கப்புறம் இந்த ராக்கெட் லான்ச்சர்ஸு ஏவுகணைகள் இது எல்லாமே அங்கே தான் வந்து பதுக்கி வச்சுருக்காங்க. அதனால் உங்களோட உயிருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஆபத்து ஏற்படும். அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து வெளியே போயிடுங்க. நாங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்புல்லா அமைப்பினரை அடிச்சிடுவோம். அடித்து முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மறுபடியும் சந்தோஷமாக வந்து உங்கள் வீட்டிலே வந்து மறுபடியும் வந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோட ஐடிஎஃப் தலைவரான அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இதே ஸ்டேட்மெண்ட் தான், நாங்கள் புரியிற வார் அப்படிங்கிறது லெபனானோட மக்களுக்கு எதிராக வந்து நாங்கள் போர் புரியவே இல்லை, நாங்கள் பண்ணுறது எல்லாமே ஹிஸ்புல்லா அமைப்புக்கு எதிராக தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்க மாதிரி அவங்களும் வந்து சொல்லியிருந்தாங்க. இதுக்கு அமெரிக்கா வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, அமெரிக்கா சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலை அடிக்காதீங்க, எந்த ஒரு நாட்டோடையும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தாக்குதலை பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இஸ்ரேல் வந்து அதெல்லாம் கேட்காம இவங்க நிறுத்து நிறுத்து அப்படின்னாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக வந்து அடிச்சுக்கிட்டே ஒரு மிகப்பெரிய தாக்குதல் அப்படின்னே சொல்லணும். அங்க இருக்கிற ஊடகம் எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, அதாவது மீடியா இருக்கா பாத்தீங்களா லெபனான்ல, அவங்க எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா இந்த லெபனான் ஹிஸ்ட்ரியிலேயே இதுதான் டெட்லியஸ்ட் டே அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்குதல் வந்து பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் வந்து லெபனான் மேலே பண்ணியிருக்காங்க. அதாவது லெபனானில் இறந்து போயிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த 500 பேருமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த நாடு முழுக்க பரவி இருந்த மக்களாக தான் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு முக்கியமான இடத்துல தான் அவங்க வந்து குண்டு போட்டு அந்த மிகப்பெரிய ஒரு தாக்குதலை வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு இந்த மாதிரி இஸ்ரேல் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாலும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் தான் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத அந்த கவர்மெண்ட் இஸ்ரேல் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்குது அப்படின்னு. ஏன்னா இப்படி ஒரு குண்டு போட போகிறாங்க அப்படிங்கிறத முன்கூட்டியே சொன்னால் கூட பொதுமக்கள் வந்து போயிடுவாங்க. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுக்குறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்னால் வந்து லெபனானில் அந்த இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இருக்கிற பார்டர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே உள்ளே போகிறதுக்காக மிகப்பெரிய ஒரு டிராஃபிக்கே வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நியூஸில். ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து எப்படியாவது வெளியே, ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்க நாங்கள் அடிக்க போகிறோம் நீங்கள் வெளியே போகணும்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் ஒரே டைமில் வெளியே போகிறனால மிகப்பெரிய டிராஃபிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த டிராஃபிக்கில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த குண்டு வந்து இப்போ ஃப்ளைட்டில் வார் ஃப்ளைட்டில் வந்து குண்டு போடும்போது அந்த சவுண்டு வரும் பார்த்தீங்களா, அந்த சவுண்டுனால நார்மலாக டிராஃபிக்கில் ஆர்ன் அடித்தா கூட மக்கள் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பயத்துக்கு ஆளாகிறாங்க மாதிரி அங்கே வந்து நியூஸ் வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ இப்படி ஒரு நிகழ்வு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு லெபனானில் வந்து நடந்துகிட்டு இருக்குது. சொல்லப்போனால் நம்ம ஊரில் இப்படி ஒரு விஷயம் நடந்தால் நமக்கு எப்படி இருக்கும், நம்ம எங்கே போகிறதுனே தெரியாது. ஏன்னா எல்லா பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா குண்டு மலையாக வந்து பொழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. எப்போ எந்த நேரத்தில் குண்டு விழுனே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்க ஒரு டார்கெட்டை வச்சு கண்டினியூ வந்து பார்த்திங்கன்னா குண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா லெபனானில் இருக்கிற மக்கள் பொதுமக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் இன்னும் 500 பேர்னு சொல்லியிருக்காங்க இறந்து போனது. மேபி அதோட கவுண்ட் அப்படிங்கிறது மேபி இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதை பற்றி தெரியாமல் இருந்தாங்கன்னா இதை பற்றி தெரியப்படுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து இன்னொரு வீடியோட உங்களை செஞ்சு டாடா பை, தேங்க்யூ.